சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பில்லி கிரஹாம் என்ற உலக பிரசித்தி பெற்ற கர்த்தருடைய ஊழியக்காரர் தன்னுடைய பிரசங்கத்தில் தன்னுடைய ஜனங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, டெத் இஸ் வேர் ஐ எம் சேஞ்சிங் மை அட்ரஸ் என்பது. மரணம் என்பது என்னுடைய வீட்டு விலாசத்தை நான் மாற்றுவது போல என்று சொன்னாராம். அவருடைய ஃபியூனரல் சர்வீஸில் இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்ல வேண்டும் என்பது அவருடைய ஆசை. இன்றைக்கு தன்னுடைய விலாசத்தை இந்த உலகத்திலிருந்து பரலோக ராஜ்யத்திற்கு நித்திய ஜீவனுக்கு மாற்றி கொண்டிருக்கிறார் நாம் ரொம்ப நேசிக்கிற அந்த கிறிஸ்டினா ராபின்சன் ஆண்டி அவர்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆண்டியுடைய ஃபியூனரல் சர்வீஸ் இன்றைக்கு காலையில் 10 மணிலிருந்து ஆரம்பமாகிறது. ஒரு 11 மணி அளவில் அவர்களை இந்த உலகத்தில் நாம் விதைக்க போகிறோம். ஒரு குழந்தையினுடைய பிறப்பு இந்த உலகத்திற்கு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரலாம். எல்லாருடைய இருதயத்தில் ஒரு புதிய ஒரு உற்சாகத்தை அது கொண்டு வரும். ஒரு மரணம் எல்லாருடைய இருதயத்திலையும் ஒரு கலக்கத்தை, ஒரு துக்கத்தை கொண்டு வரும். ஆனால் அன்பு கிறிஸ்டினா ராபின்சன் ஆண்டியினுடைய மரணம் எல்லாருடைய இருதயத்திலையும் ஒரு அசைவை உண்டு பண்ணியிருக்கிறது. காரணம், அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அப்படிப்பட்ட மேன்மை உள்ள, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை. இருதயத்தில் பொருத்தப்பட்ட ஒரு கருவியோடு கிட்டத்தட்ட 56 வருடங்கள் இந்த உலகத்தில் அவர்கள் கர்த்தருக்காக வாழ்ந்து அவருடைய வாழ்க்கையினுடைய பெரும் பகுதியை ஊழியத்தில் அவர்கள் செலவிட்டு இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் அவர்கள் போய் சேர்ந்திருக்கிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்கள் கர்த்தரிடத்தில் இருக்கிறாங்க. நம்ம எல்லாருமே அவருடைய குடும்பத்தினுடைய ஆறுதலுக்காக ஜெபித்திருப்போம். அவர்களுடைய ஊழியங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும் என்பதற்காக ஜெபித்திருப்போம். அதோட முடிய போவது கிடையாது. இன்றைக்கு மரித்தும் அன்பு கிறிஸ்டினா ராபின்சன் ஆண்டி அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய தேசத்தில் கொரோனா வந்த நாட்கள்லேருந்து கிட்டத்தட்ட 1078 நாட்கள் அவங்க மரித்து போகிற அந்த நாள் வரைக்கும் அவங்க ஜெபத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். அந்த ப்ரேயரில் ஒரு கமெண்ட் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை நேசிக்கிற ஒரு அன்பு சகோதரி போட்ட ஒரு கமெண்ட் எல்லாருடைய இருதயத்தையுமே அசைக்கக்கூடியதாய் மாறியிருக்கிறது. அந்த வார்த்தைகள் என்ன தெரியுமாங்க? அக்கா, நான் இப்போ ப்ரேயருக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்களே அக்கா அப்படிங்கிறது தான். இதிலிருந்தே தெரிகிறது எத்தனை ஆத்துமாக்கள் இன்றைக்கு அவர்களுடைய அந்த மரணத்தை எண்ணி வேதனையோடு இருக்கிறாங்க. எத்தனை ஆத்துமாக்கள் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்காக ஏங்கி நிற்கிறாங்க. எத்தனை ஆத்துமாக்கள் ஜபத்திற்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க சொல்லி. இன்றைக்கு அவங்க மரித்து போயிருக்கிறாங்க. நிச்சயமாக அவருடைய கணவர் அன்பு ராபின்சன் அங்கிள், அவருடைய பிள்ளைகள் தொடர்ந்து அந்த ஊழியத்தை செய்வாங்க. ஆனால் இதெல்லாவற்றையும் பார்த்துவிட்டு மறந்து போவதற்கு நம்ம இந்த இடத்துல கிடையாது. ஒருவேளை இதை பார்த்துட்ருக்கிற நிறையா பேர் நீங்கள் அவங்களோட ஃபியூனரல் சர்வீஸ் அட்டன் பண்ணியிருக்கலாம். மேபி நிறையா பேர் டிவியில் அதை பார்த்துருக்கலாம். பார்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டு போகிறது கிடையாது. இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? அவங்க வாழ்ந்து மரித்து இன்று கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. நீங்களும் நானும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, தேசத்தில் வரப்போகிற எழுப்புதலுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒருவேளை இவருடைய வாழ்க்கையில எல்லாம் பார்த்துவிட்டு நம்ம உற்சாகமாக கர்த்தருடைய பணியில் இன்னும் ஓடணும், தெபோராக்களாய் நம்ம எழும்பணும் அப்படின்னு நம்மளுடைய இருதயத்தில் நம்ம ஏவப்படணும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு அந்த வாழ்க்கையின்படி நடப்பதற்கு தான் இப்படிப்பட்ட தேவ மனிதர்களை, தேவ மனுஷிகளை தேவன் எழுப்பி அவளுடைய வாழ்க்கையை நமக்கு ஒரு சாட்சியாக அவர் மாற்றியிருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட வேலையை வேணாலும் செய்யலாம். ஏன், நீங்கள் வீட்டிலே இருக்கிறவங்களா கூட இருக்கலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நேரத்தை நீங்கள் ஜெபத்திற்கென, தேசத்தின் எழுப்புதலுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, கட்டப்பட்ட ஜனங்களுக்காக, பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக நீங்களும் நானும் ஜெபிப்பதற்கு கடனாளிகளாக இருக்கிறோம். அன்பு கிறிஸ்டினா ஆண்டி மரித்தும் பேசி கொண்டிருக்கிறார். காரணம், அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி, அவர்களால் தொடப்பட்ட ஜனங்களுடைய சாட்சிகள் அப்படி. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் நம்ம வைத்திருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது 1 தெசலோனிக்கேயர் 4:16, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள்.
பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று. இந்த வாரத்தையின்படி கிறிஸ்டியன் ஆன்டி விதைக்கப்பட்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய வருகையின் போது அவர்களோடு கூட நாமும் எழுந்து இவருடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்போம். அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கிறிஸ்துவுக்காக ஒரு விசுவாசத்தின் ஓட்டத்தை ஓடி ஜெயத்தோடு அவங்க தன்னுடைய ஓட்டத்தை முடித்திருக்கிறாங்க. இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாமும் கர்த்தருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை நிச்சயமாக செய்வோம். எழுப்புதலுக்காக நம்முடைய முழங்கால்களை முடக்குவோம். நிச்சயமாக தேவன் நம் மூலம் பெரிய காரியங்களை செய்வார். நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மூலம் தேசத்தை அசைக்க முடியும். 2000 வருடங்களுக்கு முன்பு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற தெபோராக்களாய் நீங்கள் எழும்பணும். இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக வாழ்ந்து தன்னுடைய விசுவாசத்தின் ஓட்டத்தை உத்தமத்தோடு ஓடி முடித்திருக்கிற கிறிஸ்டின் ஆண்டியை போல நாமும் எழுப்புதலுக்காக எழும்ப வேண்டும். நம்முடைய முழங்கால்களை முடக்கி கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம காத்திருக்கும் பொழுது ஒன்றுக்கும் உதவாத பாத்திரங்களாகிய உங்களையும் என்னையும் கொண்டு தேவனால் பெரிய காரியங்களை செய்ய முடியும். இன்றைக்கு இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறதுக்குரிய காரணம், ஆறுதலுக்காக ஜெபிக்கிறதோடு நம்ம நின்றுவிடக்கூடாது. அன்பு ஆண்டியினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற விசுவாசம், அவருடைய வைராக்கியம், அவர்கள் தேவனுக்கு மேலே வைத்திருந்த அன்பு நேசம், எழுப்புதலுக்காக அவர்கள் கொண்டிருந்த தாகம், இதெல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் அது தொடர வேண்டும் என்பதற்காக தான். ஒருவேளை அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க கூட பழகி நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். நான் இவ்வளவு சாட்சிகளை நம்ம கேட்கிறோம், நம்ம இருதயத்தை அது அசைக்கிறது. அதனால் தேசத்தை அசைக்கிறவர்களாய் எழுப்புதலை உண்டு பண்ணுகிறவர்களாய் நாம் எழும்புவோம். மரித்தும் நாமும் பேசுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.